வணக்கம் நேர்களே, எல்லாரையும் மச்சி நரகத நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. சோ இன்றைய கூட ட்ரெண்டிங்கா இருக்க விஷயங்களோட தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நான் உங்கள் நண்பன் கஜன். அப்படியே இவங்க பொராக்குட்ல பார்ட்னர்ஷிப் வர குட்டிங்களா? இல்ல, அப்படியே நானும் உங்கள் நண்பன் மல்கின். வணக்கம் நேர்களே, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சுட சுட கயனும் நானும் சேர்ந்து நிறைய நியூஸ்கள் நாங்க வந்திருக்கோம். கயன் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி. நானா வளமே அப்படிதானே? இல்ல, தலைமுடி நல்லா கீழே வளர்ந்துட்டதான் போதும். கீழே வளர்ந்துட்டு சரி, ஓகே, அதான் சுத்தி கட்டிட்டு வந்தோம். ஒரு காலத்துல வந்து நாங்க வந்து மரத்துக்குள்ள இருந்து காத்து வாங்கினோம். இப்போ வந்து அதெல்லாம் மாறி போய் ஃபேனுக்குள்ள அல்லது ஏசிக்குள்ள இருந்து காத்து வாங்குற காலம் வந்துட்டு அப்படி நிறைய பேர் வாங்குறாங்க. நீங்க அப்படியா? அதான் நீங்க ஒன்றுக்கு ரெண்டு ஏசி போடுறீங்க. இங்க போட்டாலும் வராதானே சரி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏசி, அப்ப ஏசிக்கும் மாற்றுடா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் யோசிப்பாங்கனே. அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து ஏசிக்கு மாற்றீடாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. பார்த்தா பெயிண்ட் அட்வர்டைஸ்ல காட்டுவாங்க தெரியுமா, மழை தூர்னா மழை படாத அந்த பெயிண்ட்ல அந்த வீட்டை மட்டும் குடை மாதிரி மறைச்சு பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெயிண்ட் ரெண்டும் உருவாக்கி இருக்காங்க. சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? அடிச்சு விட்டா கனவா லெமனட் பெயிண்ட் சொல்லுவாங்க. வீட்டு அப்படி லெமனட் பண்ண மாதிரி இருக்கும், வீடு இருக்க ஆடி விட்டுனா தூசியெல்லாம் தட்டுப்பட்டுரும். அப்ப அப்படியான ஒரு பெயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைடா? ஏசி, ஏசி அதை வந்து கொஞ்சம் பாதிப்புகள் வருதுதானே. அப்ப என்ன நடந்திருக்குண்டா, அந்த பெயிண்டை கண்டுபிடிச்சிருக்காங்கடா, அடர் வெள்ளை நிறம், பியூர் ஒயிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி தான் சொல்லுவாங்க, பியூர் ஒயிட். பியூர் ஒயிட் பியூர்டா என்ன? அந்த நீங்க சொன்ன மாதிரி அடர், அடர் ரொம்ப ஆழமா, ஆழமா அந்த மாதிரி. அப்படினா டீப்னு சொல்லுவாங்க. வாட்டி திஸ், யோ சரியா? அது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்லாம் வரும் அந்த மாதிரியா? அது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த டீப், டீப் அதாவது அடர் வெள்ளை நிறத்துல தூர் வெள்ளை. இப்ப நாம அடிச்சிருக்கிற சுவர்கள் அடிச்சிருக்கோம் வெள்ளை, அதையும் கூட கடுமையான வெள்ளையா இருக்கும். அப்படி ஒரு பெயிண்ட கண்டுபிடிச்சு தெளிவு வேண்டி வரும். பியூரண்டா தெளிவு, பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கண்டுபிடிச்சு மாற்றுடா, காரணம் வெளியேற வாயுக்கள் வந்து ஓசோன் படலத்தை அழிக்குதாம், ஓட்டையை போடுதாம். இப்ப இது மட்டும் ஓட்டையை போடாதாம் பெயிண்ட். இது பெயிண்டும் அப்படின்னா இது ஒன்று பெருசாக கலந்துருக்காங்கன்னு ஆவியாகி போய் எவ்வளோ காலத்துக்கு அது ஓரண்டி கொடுக்குறாங்க? அதுதான் எனக்கும் தெரியாது. அதுதான் தெரியல, அடித்தோடனே அது காஞ்சிரும். அதையும் விட நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விட நல்லா இருக்கும். பெயிண்ட் அடித்த உடனே வந்து அப்படி இந்த குழு குழுப்பாக இருக்கும். அதான் நான் சொல்லணும், கடற்கரையில் கூட வீடு இருந்தா ஜன்னலை திறந்து ஓட்டு ரெண்டு காலையும் தூக்கி சிவரில் போட்டுட்டு அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்குடா கைப்புள்ள தூங்க எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குழு குழுப்பு இருக்குமான்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அந்த பெயிண்ட் உற்பத்தி செய்யிருக்காங்க. அந்த பெயிண்ட் வந்து இனி சந்தைக்கு வரப்போகுது. இனி நாம என்ன செய்யணும்டா, ப்ரோக்ராம்கள் செய்யும் போது வந்து ஏசி போட தேவையில்லை, பெயிண்டை வாங்கி பின்னுக்கு அடிச்சு போட்டு இந்த சைட்ல அடிச்சு போட்டு நாம வந்து ப்ரோக்ராம் செய்யலாம். 20 வருஷத்துல இலங்கைக்கு வந்துருவீங்க கூடி போச்சுன்னு அது கிடக்கு ஒரு நியாயமான வருஷம் கிடக்கு. அவங்க அடிச்சு அடிச்சு பழகின பிறகு நமக்கு எதுவும் தட்டி விடுவாங்க, அதை வாங்கி அடிப்போம். மிஞ்சினா பிறகு அதை பற்றி ஒரு விஷயம் ஒன்று பார்த்துட்டு. அமெரிக்காவில் உள்ள பர்டியூ பல்கலைக்கழகத்தின் பரிசோதனை கூடத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஏசி எனப்படும் ஏர் கண்டிஷனருக்கு நிகரான அடர் வெள்ள நிறை பெயிண்டை உருவாக்கியிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் உள்ள பர்டியூ பல்கலைக்கழகத்தின் பரிசோதனை கூடத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து அடர் வெள்ளை நிற பெயிண்டை உருவாக்கியுள்ளனர். இந்த வெண்மை நிற பெயிண்ட் கின்னஸ் உலக சாதனையையும் படைத்துள்ளது. உலக வெப்பமாதலை தடுக்கும் வகையில் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வெண்மை நிற பெயிண்ட் சூரிய வெப்பத்திலிருந்து கட்டடத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் கொடுக்கும் என கூறப்படுகின்றது. இந்த பெயிண்ட் 98% அளவிற்கு சூரிய கதிர்வீச்சை பிரதிபலிப்பதுடன் மிக குறைந்த அளவே வெப்பத்தை கிரகித்துக் கொள்வதாகவும் கூறப்படுகின்றது.
இந்த பெயிண்டை நாம் ஒரு கட்டடத்தில் அடிக்கும்போது எந்த ஒரு ஆற்றலும் இல்லாமலேயே சுற்றுப்புற வெப்பநிலையை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் எனவும் கூறப்படுகின்றது. அதாவது 1000 சதுர அடி கொண்ட மாடிப்பரப்பில் இந்த பெயிண்டை நாம் ஒரு கோட்டில் அடித்தாலும் 10 கிலோவோட் மின்னாற்றலை எடுத்துக்கொண்ட ஏசி மூலம் என்ன குளிர்ச்சி கிடைக்குமோ அதே அளவிற்கு குளிர்ச்சியை கொடுக்கின்றதாம் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அடர் வெள்ளை நிற பெயிண்ட். சரி, ஓகே, நல்ல பெயிண்ட் இல்லை? நல்ல பெயிண்ட். இப்போ வாரி எல்லா வீட்டுங்களை வீட்டில் அந்த அறை இந்த அறைக்கெல்லாம் வாங்கி அடிக்க போகிறோம். வாங்கி அடிக்க போகிறீங்க? குசினிக்கு அடிக்க போகிறோம். அப்படி நீங்கள் தாத்தா ஆற காலகட்டத்தில் அடிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கேட்டேன் பிசாசு போனீங்க. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. சரி, குட்டி தாச்சி போனே. ஓகேவா? ஓகே, பிள்ளை தாச்சி போனே. நான் ஒரு நல்ல தமிழ்ல சொல்லுவோன்னு நினைச்சேன். ஓகே, அப்ப அந்த பூனை வந்து என்ன நடந்துட்டா மாடியில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கேஷுவலா தடக்கி விழ பாத்துச்சு. விழுந்து அவர் பிடிச்சு ஒண்ணு இருக்கு, அதுல விழுகிற கட்டத்துல நிக்குது. இதை பார்த்த ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 3 பேர் அதை அப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் சொல்லி யூடியூப்ல பார்த்து வந்தாங்களா? என்னண்டு பூனை விழுகிறத பார்த்து கண்டுட்டாங்கப்பா, ரோட்ல நின்றவங்க கண்டுட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்து டக்குனு ஒரு துணியை பார்த்து விரிச்சு கொண்டு 3 பேர் நின்றுருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் மேல மாடியிலேருந்து விளை போறோம் நெட்டை கொண்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன துணி பூனை வளங்கானு தானே. ஸோ அதுக்கு இது மாதிரி ஒரு துணியை பிடிச்சி கொண்டு நின்றுருக்காங்க. கரெக்டாக அப்படியே அந்த பூனை டப் பண்ணி விடுது, அவங்க காப்பாற்றுறாங்க, பூனையை காப்பாற்றிட்டாங்க. இதை என்ன செஞ்சிருக்காங்க தெரியும் தானே? இப்படி ஏதாவது வித்தியாசமான செயற்பாடு செஞ்சு அங்கே டாக்கில் என்ன செய்வாங்க? உடனே ஃபோன் எடுத்துருவாங்க. ஃபோன் எடுத்து உடனே அதை வீடியோ பண்ணி வழிக்கிட்டாங்க. வீடியோ பண்ணி போட்டு விட்டாங்க. மொக்குத்தனமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ட்ரெண்ட் ஆகி துபாயோட துணை அதிபர் வரைக்கும் இந்த விஷயம் போயிருச்சு. ஓ, அவர் போயிருச்சு. அவர் போனோடனே அவர் ஓகே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்காங்க நினச்சி போட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அப்படியே அள்ளி வழங்கிருக்கார் சில விஷயங்கள். ஐயோ, அப்புறம் காசு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. உண்மையா? ஒரு ஆளுக்கு 10 லட்சம், 3 லட்சம், 3 பேருக்கு 10 லட்சம். அந்த எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு தெளிவா சொல்லி. சரி, ஓகே, 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆ, 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. சரி சரி, அப்ப அந்த 10 லட்சத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு இல்லையா? நல்ல விஷயம் தான். ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது எதிர்பார்க்காம செஞ்சிருப்பான். பூனை காப்பாத்துறதுக்கு வேண்டிய ஆசை கொடுப்பான். அவங்க கட்டாயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? எத்தனை ஆடு மாட்டை காப்பாற்றிருக்கோம் நீங்களா? அதுக்காண்டி உங்களுக்கு காசு தரமாட்டாங்க. இப்ப உங்கள்ட்ட இருந்து காசு புடுங்குவாங்களே தவிர உங்களுக்கு காசு தரமாட்டாங்க. சென்சார் போர்ட்ல போட்டு தூக்கிடுங்க. அப்படியா? எடிட்டிங்ல பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்டு நம்பிட்டீங்க. இப்ப அந்த வீடியோ இருக்கு பாக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயின் மாடியில் இருந்து தவறி விழுந்த கற்பனி பூனையை காப்பாற்றியவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை அந்நாட்டு துணை அதிபர் ஷேக் முகமது வழங்கி பாராட்டியுள்ளார். துபாயின் டெய்ரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். குறிப்பாக கேரள மாநிலத்தவர் அந்த குடியிருப்பில் அதிகம் வசிக்கின்றனர். இங்கு பெரும்பாலானோர் வீடுகளில் செல்லப்பிராணியாக பூனை வளர்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அங்குள்ள 2வது மாடியில் நடந்து கொண்டிருந்த பூனை திடீரென தவறி கீழே விழுந்தது. இதனைக் கண்டு அங்கு வசிக்கும் நசீர் முகமது என்பவர் அந்த பூனையை காப்பாற்ற முயன்றார். அங்கிருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேரை சேர்த்து கொண்டு அந்த பூனையை காப்பாற்றினர். தன்னிடம் இருந்த துணியை வலை போல் விரித்து அந்த பூனையை நசீர் காப்பாற்றினார். இதை அங்குள்ளவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். ரைட், ஓகே, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆசைப்படுறீங்களா? அதுக்காண்டி ரோட்ல காண்ற நாய்க்குட்டி எல்லாத்தையும் நீர் காப்பாத்தும், நல்ல விஷயம் தான். ஆனா காசு வர மாட்டே எதிர்பார்க்காம காப்பாத்து. எங்க காப்பாற்றுறது? இப்படிதான் எங்களையே காப்பாத்துறதுக்காக பூனைக்குட்டி இது இருக்குல்ல, எங்க அப்பா என்ன செய்வா, எங்க ஒரு பூனை நிக்கிறது, பூனை ஒண்ணு நிக்கிறது, பட்ட பூனை, அது குட்டி ஓட்டணும். அப்ப ஒரு பெரிய பேக்கோட வருவேன் கொண்டே விட்டுறது.
இது எங்கட ஊர்ல எல்லா இடம் வளமே நடக்குது. கண்காண இடத்துல நான் அண்ணாவும் சத்தம் போறது, அந்த பூனை குட்டி சாப்பிட்டு தோறியா என்ன செய்யறியா நீங்க எங்க ஓண்டி விட்டீங்க இல்ல கடகரில் அட ஓண்டி விட்டேன். ஸோ இப்படிதான் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கடை ஒருத்தவங்க, அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பூனைக்குட்டிகளை வந்து நாய்க்குட்டிகள் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கும்போது அதை வந்து அவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தா வந்து அவங்க அதை தங்கட பேஜில் போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் கிட்டே இருக்கு அந்த பேஜில். விற்கிறதுக்கு இல்லை, காசு அதுக்குள்ள பரிமாற்றம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக கொடுக்க விருப்பமாக இருந்தால் அதை அந்த ஃபோட்டோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம். நல்ல விஷயம். அவங்க அதை அவங்களோட பேஜில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேடி போய் வந்து என்ன செய்யலாம் வேண்டாம், அதை வாங்கிக்கொள்ளலாம். சரி, நான் ஒரு தேடி போய் பிடிச்ச ஒரு நாய்க்குட்டியை எடுக்கிறேன். ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அமல் காச்சிங்க பரதேசி ரஜினி கமல் மாதிரி மலேசியா பக்கம் போகணும். மலேசியா பக்கம் ஒரு விபரீதமான ஒரு நடவடிக்கை, ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாய்க்குட்டி ஒண்ட வந்து குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. ஆசை ஆசையா 2 மாசம் குட்டியோ 3 மாசம் குட்டியோ அவங்க வளர்த்து வர குரங்கு கொண்டு வந்து நாய்க்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு, அதுக்கு மதுண்ட மூஞ்சி பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படி அது விஷயத்த கேளுங்க, தூக்கிட்டு போன குரங்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணைய கைதியா அந்த நாய்க்குட்டியை வந்து குரங்கு கொண்டே 3 நாள் வச்சிருந்துருக்கு. பணைய கைதியா? லட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன விளை? கண்ணாடி சார். அது அதான் குரங்கு கொஞ்சம் தெளிவான ஆள் தான், தெளிவு மனுஷன் தான் பணைய கைதியா மனுஷன் வச்சிருக்கான்னு. குரங்கு கொண்டே பணைய கைதியா அந்த நாய்க்குட்டி வச்சிருந்தது. அப்ப இவங்க வீட்டுக்கார முதல் நாள் அடிச்சு திரத்தி கொண்டு வந்த நாய்க்குட்டின்னு சொல்லி கேட்டா குடுக்கல. நீ மூக்கன உண்டாத வரலேடு. ரெண்டா நாளும் கேட்டா அது கொப்பு கொப்பா தாவி போகுது. குரங்கு கையில் எதையோ கேட்டா கொப்பு தாவமா அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமா, உங்களுக்கு தெரியாது கொம்பு தேங்க அது தெரியல. ஏன் இப்படி பாக்குறாரு? வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த செல்லப்பிராணிகள் வந்து வைக்கிற அன்பு வந்து கூட செய்ய அன்பு எங்கடாகல் மாதிரி இருக்காங்க. குடும்பத்துல ஒருத்தன் பாப்பாங்க, எங்க வீட்டுல ஒருத்தன் குடும்பத்துல ஒருத்தன் மாதிரி அப்படி பெரிய சண்டிய நாடு. அது சரி, அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு அதான் அந்த வீட்டுக்காரர் பழி வாங்குறது செய்திருக்கு. அந்த குரங்கு மனுஷன் இவங்க ஏற்கனவே கலைச்சிருக்காங்க. அவனுக்கு வேலைட்டு வந்து நாய்க்குட்டி தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் அதை பெரிய அட்டகாசம் காட்டி 3 நாளைக்கு ரூபா கொடுத்து அப்பா நெஞ்சில தண்ணி வர வச்சிருக்கு. அந்த காணொலி பார்த்துட்டு. ஐயோ ஐயோ. மலேசியாவின் சிலங்கார் மாகாணம் தமன் லெட்டரி புரட்டோ பகுதியில் குரங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. குடியிருப்பு பகுதிகள் குரங்குகள் அட்டகாசம் செய்து வருகின்றது. இதற்கிடையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வளர்த்து வந்த 2 மாதங்களே நிரம்பிய செல்லப்பிராணி நாய்க்குட்டியை குரங்குகள் கடத்தி சென்றுள்ளது. நாய்க்குட்டியை அந்த குரங்கு மரக்கிளைகளில் மறைத்து வைத்துக் கொண்டுள்ளது. மேலும் அந்த குரங்கு எங்கு செல்லும் போதும் நாய்க்குட்டியையும் தன்னுடன் எடுத்து சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மீட்புக் குழுவினர் அங்கு வந்து குரங்கின் பிடியில் சிக்கிய நாய்க்குட்டியை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டனர். ஆனால் 3 நாட்களாக நடைபெற்ற மீட்பு பணிகள் தோல்வியில் முடிவடைந்தன. இதனால் நாய்க்குட்டி மிகுந்த சோர்வடைந்தது. இறுதியில் 3 நாட்கள் கழித்து தனது பிடியிலிருந்த நாய்க்குட்டியை குரங்கு விடுவித்தது. கிளையில் கீழே விழுந்த நாய்க்குட்டியை மீட்பு பணியில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்டனர். 3 நாட்கள் குரங்கின் பிடியிலிருந்த நாய்க்குட்டி மிகுந்த உடல் சோர்வுடன் காணப்பட்டதால் அதற்கு போதிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. நாய்க்குட்டியை தனது குழந்தை என எண்ணியே குரங்கு கடத்தியிருக்கலாம் என்றும், அல்லது அந்த வீட்டாரை பழிவாங்கும் நோக்குடனும் கடத்தியிருக்கலாம் என்றும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். அந்த குரங்கு என்ன வழியோ தெரியுமே, குரங்கு வந்து இப்படித்தானே போய் சாப்பாட்டுக்கு இருந்திருக்கும். சட்டி மன கழுவும் போது இருந்தேன், சட்டிகளால் வருது குரங்கு வரல, மடுவுல பாத்துருக்கணும் இப்படி குரங்கு வந்து பெரிய கியா மாயா அட்டாசமெல்லாம் காட்டும். கியா மாயா, மாயா கியாண்டு பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தாண்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? உம்மல்ட்டு தோத்துனேன் இந்த பழைய காமெடி. பின்றடா
சரி ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதான் வந்து ஏமன்ன்ற ஒரு நாடு இருக்கு. ஜெர்மன் இல்லை, ஏமன் ஓமானுக்கு பக்கத்தில் இருக்குதான். தண்ணியே இல்ல ஒரு ஆழமான ஒரு கிணறு உண்டு. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நரகத்தின் கிணறுனு சொல்லுவாங்க. இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் வரும் இல்லையா, அந்த ஹாலிவுட் படத்தை தமிழுக்கு டப் பண்ண வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நரகத்தின் கிணறு. அந்த மாதிரி ஒரு அப்படி உங்களை மாதிரி யாரும் பில்டப் கொடுத்துருக்காங்க. இப்படி பில்டப் கொடுத்ததால வந்து பயந்துட்டாங்க எல்லாரும் அதுக்குள்ள போறதுக்கு. ஏன்டா அதுல பாம்பு பூச்சி இதுகள் இருக்குண்டு, மாதிரி பேய் பிசாசு இருக்குன்னு எல்லாம் கதையில கட்டி விடுறதானே, அடிச்சு விடுறான் ஏரியா. பயப்படாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நீங்க கூட பைக்ல போகும்போது தெரிந்தானே, நாங்கெல்லாம் பேய்க்கே பேண்ட் சட்டை மாட்டி விட்டவங்க. என்னடா டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு தான் நாங்க வீட்டை போறோம். நீங்க பைக்ல போறீங்க, பேபிசாவோட உங்களுக்கு வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊர்க்கா கூட போட முடியாதேட்டயா? 20 கிலோமீட்டர் பேபிசாசோடானே வந்து பேபிசாஸ் வாழும். நல்ல பாயிண்ட். அப்ப அந்த கிணறுக்கு தானே, அந்த கிணறுக்கு இப்படி எல்லாம் கட்டுக்கதைகள் வந்ததால வந்து யாருமே அதுக்கு ஆராய்ச்சிக்கு போயில. இவ்வளவு காலமா பயந்துட்டே இருந்தாங்க. சும்மா பேயாது, நரகத்தின் வாசல் சொல்லி நரகமே பயங்கரமா இருக்கும் வாசல் அப்படி இருக்கு. அதுக்குள்ளே மாட்டுக்குழம்பு. இனி இல்லை அழகா இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சொல்லுவாங்க தானே என்ன அழகில தான் ஆபத்து இருக்கு, ஆனா இது ஆபத்துல அழகு இருக்கு. மன்னா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். பாத்தீங்களா, சில விஷயங்கள் வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து அதுக்குள்ள போனா பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக அதை வேற ஒரு கட்டுக்கதை சொல்லி மறைச்சிருவாங்க. மறைச்சிருவாங்க அப்படி. அதுக்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பூதம் இருக்கு, பத்தடியில இருக்கு, சந்திரமுகில வந்து பாம்பு மாதிரி அந்த பாம்பு தான் அடிக்கிறது போயிரும். அப்படி அதுல பாம்பு ஏறுறது தெரியாது, அதை எடுத்துட்டு போயிரும். இது நாங்க சொல்ல நினைக்கிறேன். அப்படி எல்லாம் கட்டுக்கதைகள் சொல்லி மறைச்சிடுவாங்க. இது நீங்க சொல்ற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எது இருக்கா? இருக்கு, பாக்கலாம். ஏமன் நாட்டிலே 370 அடி ஆழம் கொண்ட ராட்சத பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ராட்சத பள்ளத்துக்கு நரகத்தின் கிணறு என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பள்ளத்துக்குள் சென்று ஆராய ஏராளமானோர் தயங்கி வந்த நிலையில் ஓமன் குகை ஆய்வுக்குழுவைச் சேர்ந்தவர்கள் அதிநவீன உபகரணங்களுடன் பள்ளத்தின் அடிமட்டத்தை அடைந்தனர். பள்ளம் குறித்து பல கட்டுக்கதைகள் நிலவி வந்த நிலையில் அங்கு ஏராளமான பறவைகள், பாம்புகள், தவளைகள், முத்துக்கள் மற்றும் சிறு நீர்வீழ்ச்சிகள் காணப்பட்டதாக தெரிவித்தனர். ஒண்ணுமே தெரியலையே. அடிச்சுட்டுங்க இருக்குன்றீங்க. போயிட்டு வர வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களோட நானே போய் அதுக்குள்ள இறங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கேக்குறீங்க? சரி, அப்படியே இருக்கும்போது இன்னொரு விஷயங்கள் சொல்லியா சொல்லுவோம்.
சொல்லும் சொல்லி தொலை. என்ன விஷயத்தை சொல்ல போறேன்னு நான் சொன்னா இபிகோ 350 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு பெண் நாட்டுக்குள்ள மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பானீங்க. ஒரு நாட்டு தான் போயிருக்கீங்க சரியா? சரி, ஒரு நாட்டுக்கு போயிருக்கீங்க. நான் வந்து இது வரைக்கும் ஒரு நாட்டுக்குமே போனது இல்லை சரியா? அப்ப பாத்தீங்கடா எங்க நாட்டுல மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஒரே ஒரு பெண் சிங்கிளா 196 நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டான். 196 நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டான். இலங்கை கூடி வந்திருக்கான். ஆ, பேர் என்ன? அவனோட பேர் வந்து தெரியாது எனக்கு. நான் பேரெல்லாம் பாடமாக்குறேன். பாத்தீங்கன்னா அவன் வந்து 196 நாட்டுக்கும் சுத்திட்டு வந்திருக்கான். இதுல விஷயம் என்னண்டா, தீவிரவாதிகளோட போட்டோ எடுத்திருக்கான். தீவிரவாதிகள் அவங்களோட துவக்கெல்லாம் வாங்கி விட்டு சுட்டெல்லாம் பாத்துருக்கான். விட்டுருக்காங்களோ அவங்களால வேற லெவல். அதாவது வந்து யூடியூப்பை சரியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இப்படியே நாட்கள் தான் போற விஷயங்கள்லாம் யூடியூப்ல எடுத்து போட்டு செம்ம ட்ரெண்ட், நல்ல ஓட்டம் ஓடிட்டு இருக்கு யூடியூப். நம்மள மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அது பாக்குறதுக்கு. நாங்க வந்து யூடியூப் பார்வையாளர்களா இருக்கிறோம். அவங்க யூடியூப்ல செய்கிறா ஏதோ ஒரு விஷயம் செய்து அதுல இருந்து பணமிட்டுறாக்களா இருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் போய், இலங்கை உட்பட சகல நாட்டுக்கும் போய். நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளோட மலையக பக்கம் எல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். முழு நாட்டுக்கும் போயிருக்காங்க. அப்படி அவங்க தெரிஞ்சு யூடியூப்ல எல்லாம் போட்டு பயங்கர ட்ரெண்டிங். அதுல விஷயம் என்னென்னா, அவங்க வந்து போற இடம் எல்லாம் அந்த கொடூரமான இடங்கள், கொடூரம்னா அப்படின்னு இல்லை, அந்த மனிதர்கள் போக முடியாத இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கான். ஒரு பெண்மணி மனிதர்கள் போக முடியாதுல தெரியுற, நாங்க இதுல இருந்து அண்டைக்கு வந்து சூட்டுக்கு வந்து என்ன மண்ணித்தல இது இருக்குல்ல, மலை மண்மலை மண்ணு மண்ணு, அதுக்கு போயிட்டு தண்ணி எல்லாம் பட்ட வாடு நானும் போயேனா. ஆனா இந்த பொம்பளை பாத்தீங்களா, அங்க எல்லாம் தெரிஞ்சது இல்லாங்க. எல்லாம் துட்டு இருக்கும் பிரதர், சும்மா என்ன போக முடியும். துட்டு இருக்கும் பிரதர், எல்லாம் கிருப பிரதரா? எல்லாம் கிருபதா. ஒரு காணொலி இருக்கு, பாத்துட்டு பாத்துட்டு நீங்க முதல் ஊருக்குள்ள உள்ள எல்லா இதுக்கும் போங்க. உலகின் 196 நாடுகளுக்கும் பயணம் செய்து அமெரிக்காவைச் சேர்ந்த இளம்பெண் சாதனை படைத்துள்ளார். உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பயணித்த இளம்பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த லெக்ஸி அல்பர்ட். 23 வயதாகும் இந்த பெண் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். லெக்ஸி அல்பர்ட் 196 நாடுகளுக்கும் பயணம் செய்துள்ளார். இளம் வயதில் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பயணம் செய்தவர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 2013 ஆண்டில் 24 வயதில் ஜேம்ஸ் நிகழ்த்திய கின்னஸ் உலக சாதனையை லெக்ஸி முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்படி நாங்களும் இருக்கோம். உனக்கு வரப்போற வம்பு எந்த பொண்ணு ரூபத்துல எப்ப வரப்போதுன்னே தெரியாது. சரி ஓகே, நிறைய விஷயம் காய்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா, தொடர்ச்சியா எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. குடிச்சிட்டு வாங்க போங்க. நிறைய விஷயம் காய்ச்சிட்டு கஜனுக்கு தண்ணி தாங்க எடுத்து இந்த வீடியோ பார்த்தாலும் நாங்க வந்து பிரேக் போறோம். சின்ன ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.